வணக்கம் நேர்களே, வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. டுடே இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் டென்டல் ஹேபிட்ஸ் ஃபார் த சில்ட்ரன் அண்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வருகிற இந்த பழக்கம், கை சூப்புறது, தம் சக்கிங், லிப் பைட்டிங், உதட கடிக்கிறது, அப்புறம் நாக்கு தள்ளுறது, இப்படி நாக்கு தள்ளுறது, இப்படிப்பட்ட ஹேபிட்ஸ்னால த சில்ட்ரன் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். இப்போது நம்ம சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. இதனால் அவங்க சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸு, ஆனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியல. ஸோ இதை அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிச்சயம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு செக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸ் பார்க்கலாம், வாங்க. ஹலோ, உங்கள் பேர் என்ன? இவங்க பேர் அஞ்சனாச்சி. சரி, உங்களுக்கு நீங்கள் எதுக்காக வந்தீங்க அவங்கள்ட்ட? பல்லு மேல வருதுன்னு வந்திருக்காங்க. உங்க வயசு என்ன செல்லம்? இவங்க வயசு 10 ஆகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எப்படி மேல வந்தது? பல்லு எப்படி தன்னால மேல வந்ததா, இல்ல நீங்க மேல கொண்டு வந்தீங்களா? க்ளோசர். பல்லு தன்னால மேல வந்ததா, நீங்க கொண்டு வந்தீங்களா? எப்படி கொண்டு வந்தீங்க, செஞ்சு காட்டுங்க. சோ நீங்க இப்படி உதட உதட்டு கடிப்பிட்டு கடிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கடிப்பீங்க? டெய்லி கடிச்சிட்டே இருப்பீங்க, தெரியல. சரி, நீங்கள் இப்படி கடிக்க கடிக்க பல் தூக்கிச்சா உங்களுக்கு மேலே? சரி, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சத்தம் போட்டாங்களா கடிக்காத? நீங்கள் அதை கேட்டிங்களா? ஸோ நீங்கள் கேட்கல. ஏன் கேட்கல? நீங்கள் என்ன சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படிதானே? நான் அப்படி தான் உதற கடிப்பேண்ணா, இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இந்த குழந்தைக்கு இப்படி கடிச்சு காட்டுமா? இப்போ இப்படி பாப்பா உதறி கடிக்கிறனால இந்த நாலு பல் தூக்கிடுச்சு. இந்த உதரோட ப்ரெஷரில் தான், இது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கை சூப்புற பிள்ளைங்க சொல்லுங்கள், இப்படி உள்ளே வச்சு கை சூப்பும் போது அவங்களுக்கும் இதே மாதிரி வரும். ஸோ இதனால் என்ன பாதிப்பு வரும்னு நான் இப்போ காட்டுறேன். கடிமா செல்லும். இப்போ பாப்பாவுக்கு இந்த இடம் இப்படி இப்படி நார்மலாக இருக்கும். நார்மலாக இப்படி இருக்கிறது பாப்பாவுக்கு இப்படி கொஞ்சம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இதை நம்ம கவனிக்காமல் விட்டால் வாய் இப்படி ஓப்பன் ஆகி ஆன்டீரியர் ஓப்பன் பைட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வந்துடும். இப்படி முன்னால் ஓப்பன் பைட் ஆகிடும். இதனால் என்ன ஆகும்னா, பேசும்போது சவுண்டு சுத்தமாக சரியாக வராது. ஸோ இப்போ சவுண்டு பார்த்தீங்கன்னா 55, இப்போ 66, 6ங்கிற வேர்டு, எஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது, எஸ் சிலபிள்ஸ் யூஸ் பண்ணும் போது சவுண்டு வந்து அப்படி வரும். 66, 67, மிசிசிபி அப்படி சவுண்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம 3 இடியட்ஸ் படத்தில் சத்யராஜ் சார் எப்படி பேசுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங் சார், அந்த சார் அப்படிங்கிற மாதிரி அந்த எஸ் சவுண்ட்ஸ் வந்து சரியாக வராது. ஏன்னா அந்த எஸ் சவுண்டு கரெக்டாக வரணும்னா அந்த வாயோடைய பல்லு கரெக்டாக இருந்தால் எஸ் சவுண்டாக வரும். நீங்கள் மிஸ்ஸிசிபி சொல்லுங்கள், நல்லா அந்த கேமரா பார்த்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மிஸ்ஸிசிபி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம இதை இப்போவே கரெக்ட் பண்ணோம். இந்த வயசில் நம்ம கிளிப் போட்டு கரெக்ட் பண்ணலாம். 12 வயசுக்கு மேலே போனால் கம்பி ட்ரீட்மெண்ட் போட்டு தான் கரெக்ட் பண்ண முடியும். 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே போனால் நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களை எஸ்பெஷலி 9 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் கை சூப்புறது நார்மல், நம்ம ஏற்றுக்கலாம். 7 வயசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். 7, 8லலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ இந்த பாப்பாவுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மேல் தாடை வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ மேல் தாடை பல் இப்படி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், பாப்பாவுக்கு ஓப்பன் பைட்டு, நல்ல பல் இப்படி பார்க்க தெரியாது, நல்ல கீழே பெருசாக கேப் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்கு என்ன பண்ண போகிறோம், இப்படி இருந்ததுன்னா இந்த ஆர்ச் ஃபார்ம் வந்து சி ஷேப்பில் இல்லாமல் இப்படி தூக்கிட்டு வந்துடும். இப்படி தூக்கும் போது உங்களுக்கு பல் ஒடுங்கி, வாய் ஒடுங்கி அசிங்கமாக உங்களுக்கு இந்த தேங்காய் துருவி பல் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், சிம்பிளாக ஒரு அப்ளையன்ஸு, இது பேர் ஹாலிஸ் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலிஸ் அப்ளையன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த பல்லை, இது ஒரு ரீட்டெய்னர்னு சொல்லுவாங்க, இந்த பல்லை வந்து இப்படி தூக்க விடாமல் இதை வந்து இப்படி பிடிச்சிக்கும். ப்ளஸ் வந்து இந்த கடவா பல்லை 2 லாக் கொடுத்து, இந்த பல்லுக்கும் ஒரு லாக் கொடுத்து, டூத் எதுவும் மூவ் ஆகக்கூடாது. இந்த நாக்கு வந்து இப்படி தள்ளும் போது டூத் ஆர்ச் மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து இந்த பாப்பாவுக்கு மேல் தாடைக்கு, 2 தாடையுமே நம்ம கரெக்ட் பண்ணோம். இப்போ கீழே பாப்பாவுக்கு வந்து உதடு கடிக்கிறதுனால லிப் பம்பர், இப்போ உதடு வந்து இதான் என் கை தான் உதடுனா, அந்த உதடு வந்து இப்போ உள்ளே வச்சு கடிக்க விடாத மாதிரி கடவாப்பல்ல 2 பேண்டு, மோலார் பேண்டு கொடுத்து, 2 மோலார் பேண்டும் இந்த முன்பல்லில்
இந்த லிப்பை பம்பர், இப்போ நம்ம காருக்கு பம்பர் ஓட்டுவோம் இல்லையா, இப்போ கார் ஃப்ரண்ட் காரில் ஃப்ரண்ட்டில் இடிக்கக்கூடாதுன்னு பம்பர் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி லிப்பு வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி லிப்புக்கு பம்பர் போடுவோம். ஸோ இது பேர் லிப் பம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், இது ரிமூவபிள், பாப்பா டெய்லி ரிமூவ் பண்ணும் சாப்பிடும் போது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் ஆகும், ஃபேப்ரிகேட் சார்ஜு. இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பழக்கம் எவ்வளோ நாளுக்கு போகுதோ, 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நம்ம இதை போட வேண்டியிருக்கோம். இப்போ பாப்பாட்ட நான் ஆல்ரெடி இந்த கிளிப்பை கொடுத்து பழக சொல்லியிருக்கேன், அவள்கிட்டே கொடுக்குறேன், அவளே போட்டு காட்டுவாள். இது ரொம்ப சிம்பிளானது. பாப்பா இதை போடுமா சொல்லும். ஒழுங்காக போடுங்க, கையிடுங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ பாப்பாவுக்கு ஃப்ரண்ட்டில் டூத்து தூக்காது. இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ரிட்ராக்டர் இருக்குது, இந்த சைட்லேயும் ரிட்ராக்டர் இருக்குது. ஓகே, ஆ சொல்லு ஆ. உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட் மாதிரி வரும், ஒரு 2 நாளைக்கு பேசுகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், பட் அவள் பழகிடுவா. இப்போ கீழே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் கொடுக்க கீழே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆ சொல்லுமா, கீழே நாங்கள் வந்து கடவாப்பல்ல நாங்கள் வந்து இவளுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்னதாக சின்ன பேண்டு நான் சொன்ன மாதிரி போட போகிறோம். அதுக்கு ஒரு செப்பரேட்டர்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ரப்பர் போடுவோம், ஒரு 10 நிமிஷம். இந்த ரப்பர் போட்ட உடனே அவளுக்கு வந்து இந்த கீழே ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறமா நாங்கள் இந்த அப்ளையன்ஸ் எடுத்து நாங்கள் மவுத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த அப்ளையன்ஸ். இது வந்து நம்ம கடவாப்பல்ல லூஸாக வச்சுக்கோமா, லூஸாக வச்சுக்கோ, லூஸாக வச்சுக்கோ. ஸோ கீழ் கடவாப்பல், அதாவது இது வந்து நிலைப்பல், பால் பல் கிடையாது. பால் பல்க்கு பின்னால் இருக்கிற நிலைப்பல்ல சப்போர்ட் எடுத்து சிமெண்ட்டை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். லூஸாக வச்சுக்கணும். இப்போ இது கொஞ்சம் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணாதனால கொஞ்சம் லூஸாக இருக்குது டாக்டர். ஸோ லூஸாக இருக்குது. ஈ காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த லிப்பை மடக்கி கடிக்கிற அந்த சுகம் இருக்காது, ஏன்னா இது தடுக்கும், இந்த லிப் பம்பர் வந்து அவளுக்கு தடுக்கும். இப்போ இதை வந்து எப்படி ப்ரஷ் பண்ணலான்னு கேட்பாங்க. நார்மலாக ப்ரஷ் பண்ணலாம், வாய் கொப்பளிச்சா போயிடும். எதுவும் ஈ காட்டுமா, எதுவும் அழுக்கெல்லாம் சேராது. இதை நான் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும், அதனால் இது எந்திரிக்குது. ஸோ சின்ன குழந்தைனால நமக்கு கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பிள்ளைங்க கோஆப்ரேட் பண்ணால் தான் செய்ய முடியும். ஆனால் இவன் நல்ல பொண்ணு, அதனால் ஈ காட்டு, கடி கடி. இதை நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஒரு 6 மந்த்ஸ் போட வச்சு இந்த ஹேபிட் கரெக்ஷன் கொடுக்குற வரைக்கும் இந்த லிப் பம்பர் போடுவோம். ஓகே. ஸோ நேர்களே, இந்த வீடியோவில் நான் முக்கியமாக இந்த உங்களுக்கு இந்த கேஸோடு நான் காட்டிக்கிறது எதுக்குன்னா, இதோட முக்கியத்துவம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பி போகிற ட்ரீட்மெண்ட்டே எடுக்காத அளவுக்கு நீங்கள் செய்ய முடியும். ஸோ தயவு செஞ்சு பிள்ளைங்க கை சூப்பினாலோ இல்லை நகம் கடித்தாலோ இல்லை உதடு கடித்தாலோ நீங்கள் ஏர்லி ஏஜில் நீங்கள் கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி இது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. மற்றும் இந்த வீடியோவை உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். மற்றும் நீங்கள் எங்களை விசிட் பண்ணலாம், சென்னை மேற்கு மாம்பலம் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.